side. ஹாய், ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு நேச்சர் லவ்வர் விளாக்ஸ். இந்த விளாக் வந்து ஜவ்வாது மலைகளில் அமைந்திருக்கின்ற ஜம்னா மருத்தூர் பீமன் ஃபால்ஸ் பற்றிய விளாக் தான் இது. நாங்கள் வந்து லாஸ்ட் விளாகில் வந்து அமிர்தி டு ஜம்னா மருத்தூர் அந்த ரூட்டு போட்டிருந்தோம். இது செகண்ட் பார்ட்டு. இந்த பார்ட்டில் வந்து ஜம்னா மருத்தூர் பீமன் ஃபால்ஸை பற்றி தான் போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பீமன் ஃபால்ஸுக்கு போகிற வழி தான். கார் பார்க்கிங்கை விட்டுட்டு அங்கேருந்து கொஞ்ச தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 5 மினிட்ஸ் வாக் ஆகும். நடந்து போனீங்கன்னா நீங்கள் அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். இப்போவே நீங்கள் அந்த ஃபீலை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பீமன் ஃபால்ஸு. இது வந்து மேலே இருக்கிற பகுதி. இது அந்த ஃபால்ஸ் வந்து இந்த வழியாக, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே குளிச்சுட்டு ஜாலியாக இருக்காங்க இல்லைங்களா. இந்த வழியிலேருந்து இப்போ போகிற அந்த ஃபால்ஸ் தான் வந்து கீழே போயிட்டு ஃபால்ஸாக மாறி அங்கேருந்து விழுது. அங்கே நாங்கள் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா லாஸ்ட் இயர் கூட ஏதோ அங்கே ஒருத்தர் தவறி விழுந்துட்டு தான் சொன்னாங்க அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு. ஸோ அதை வந்து அங்கே வந்து ஃபென்ஸ் போட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஃபென்ஸ்லேருந்து தான் நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸை வந்து பார்க்க முடியும். இதுதான் வியூவர்ஸ் அந்த ஃபென்ஸு. இங்கேருந்து தான் என்னால் வீடியோவை ஷூட் பண்ண முடிஞ்சுது. அங்கே பர்மிஷன் கேட்டு பார்த்தோம், பட் யாருக்குமே அங்கே அலோடு இல்லை. ஸோ அந்த ஃபென்ஸில் இருந்து தான் எல்லாருமே அந்த ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் ஆக வேண்டியதாக இருக்குது. வாட்டர் ஃபால்ஸை கீழே இருந்து பார்க்க முடியலன்றது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் நாங்கள் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஷூட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். மழை சீசன் முடிஞ்சதுனால இப்போ வாட்டர் வந்து நிறைய இருக்குது தண்ணி. ஆனால் நீங்கள் சம்மர் டேஸில் போனீங்கன்னா இவ்வளோ தண்ணி நீங்கள் பார்க்க முடியாது, சும்மா கொஞ்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பீமன் ஃபால்ஸை ரீச் பண்ணும்போது டைம் வந்து 2:30 ஆகிடுச்சிங்க. நாங்கள் லஞ்ச் எல்லாம் வந்து ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். நல்ல பசி, அந்த நேரத்தில் அங்கே உட்காந்து சாப்பிட்லாம் கார் பார்க்கிங் இருக்கிற இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குரங்குங்க, அங்கே உட்காந்து நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ வேறு வழி இல்லாததுனால காருக்குள்ளேயே உட்காந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபால்ஸுக்கு வந்தோம். நாங்கள் ப்ரிப்பேர்டாக எதுவுமே துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறத போகல அப்படின்றதுனால எங்களால் குளிக்க முடியல. அங்கே பீமன் ஃபால்ஸுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்ததுன்னா ப்ரிப்பேர் பண்ணி அங்கே போய் நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு மாற்றுற மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா நல்லா ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. நல்லா குளிக்கிறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது அங்கே ஃபால்ஸில். ஒரு மினிமமான பட்ஜெட்டில் நம்ம ஃபேமிலியோட வேலூர் வாசிகளுக்கு ஒரு நாள் நம்ம ட்ரிப்பு போயிட்டு வர்றதுக்கு ஏற்ற இடம் இது. ஜம்னா மருத்தூர் வர்றதுக்கு வந்து நமக்கு நிறைய வழிங்க இருக்குங்க. நம்ம போலூரில் இருந்தும் ஜம்னா மருத்தூர் வரலாம். அதே போல் செங்கம் டு ஜம்னா மருத்தூர் கூட வரலாம். வாணியம்பாடியிலிருந்தும் ஜம்னா மருத்தூர் வரலாம். நாங்கள் போகும்போது அமிர்தி வழியாக போயிட்டோம். ஜம்னாமுத்தூர் ட்ரிப்பை முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஜம்னாமுத்தூர் டு ஆலங்காயம், ஆலங்காயம் டு அணைக்கட்டு, அணைக்கட்டு ஊசூர் வழியாக வேலூர் வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 83 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த ட்ரிப்பில் ஒரே நாளில் எங்களால் வந்து அமிர்தி, ஜம்னாமுத்தூர் இதை வந்து எங்களால் கவர் பண்ண முடியலைங்க. ஏன்னா ஜம்னா மருத்துவருக்கே நமக்கு 1 டே தேவைப்படும். ஏன்னா பீமன் ஃபால்ஸ் போயிட்டிங்கன்னா அங்கே குளிக்கிறது தான் அங்கேயே நமக்கு ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் ஆகும். ப்ளஸ் அங்கே வந்து கோலப்பன் ஏரியும் இருக்குது, அங்கே போட்டிங்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களால் டைம் இல்லாததுனால நாங்கள் போட்டிங் போக முடியல, கிளம்பி வந்துட்டோம். அடுத்த ட்ரிப்பு போகும்போது எங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த போட்டிங் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஜம்னா மருத்துவர் டு
ஆலங்காயம் ரூட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. அந்த ஹில் ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைக் ரைடர்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சேஃப்டி ஃபஸ்ட்டு, ஹெல்மெட்டு வியர் பண்ணிக்கோங்க. காரில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சீட் பெல்ட் கண்டிப்பாக போட்டுக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போதுக்கு இந்த ட்ரிப்பு எண்டுக்கு வந்துட்டோம். எங்கள் நேச்சர் லவ்வர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.